Good morning, viewers. And many may be writing competitive examinations like the IAS examination for that. You may be interested in reading English newspapers and Tamil newspapers. இப்போ வந்து அந்த நியூஸ் பேப்பர்ஸை எப்படி வந்து படிக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஒரு சின்ன வீடியோ மாதிரி ஐ வில் மேக் அ ட்ரை அட்டி ஒரு சின்ன முயற்சி பண்ணி பார்ப்போம். நீங்கள் ரெண்டு பேப்பரை படிக்கணும்னா முதல்ல தமிழ் இங்கிலீஷ் பேப்பர் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியலைன்னு சொன்னால் தமிழ் பேப்பரையும் சேர்த்து வாங்கி பிளேஸ் த டூ பேப்பர்ஸ் சைட் பை சைட் ரெண்டையும் அருகே அருகே வச்சுங்க. நான் வச்ச மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். ஏன்னா ஒரே மாதிரி நியூஸ் தான் தமிழ்லேயும் சொல்லியிருப்பாங்க இங்கிலீஷ்லேயும் சொல்லியிருப்பாங்க. அது தெரியாத வார்த்தைகளை நீங்கள் ஈஸி உங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அதில் இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பேப்பரில் என்ன முக்கியமான இன்றைக்கி பேப்பரில் வந்து என்ன முக்கியமான ஐட்டம் சொன்னால் இன்டர்நேஷ்னல் லெவல் இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்ட் தென் டுடேஸ் இம்பார்ட்டன்ட் நியூஸ். அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் முக்கியமான செய்தி, அதே மாதிரி நேஷ்னல் லெவலில் முக்கியமான நியூஸ். இதில் நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் முக்கியமான நியூஸ் என்னன்னு கேட்டால் ஓமிக்ரான் ரிஸ்க் சென்டர் டைட்டன்ஸ் ரூல்ஸ் ஃபார் ஓவர்சீஸ் ட்ராவலர்ஸ். இப்போ தான் வந்து கொஞ்சம் எல்லாம் குறைஞ்சிருக்கு, அதனால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணி விடுவோம் அப்படின்னு நினச்ச நேரத்தில் ஒமிக்ரான் அப்படிங்கிறது ஒரு புதுசாக ஒரு வேரியண்ட் வந்திருக்கு. அப்போ வந்து சென்டர் என்ன பண்ணணும், அந்த கர்ப்ஸ்னால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து அவங்க கொஞ்சம் தளர்த்துவோன்னு நினச்ச நேரத்தில் தே ஹவ் டு டைட். அது சம்மந்தமாக மோடி கூட சொல்லியிருக்கார், ஓமிக்ரான் ரிஸ்க் சென்டர் டைட்டன்ஸ் ரூல்ஸ் ஃபார் ஓவர்சீஸ் ட்ராவலர்ஸ். அதாவது வெளிநாட்டிலேருந்து வர ட்ராவலர்ஸுக்கு வந்து உள்ள விதிகளை அதிகப்படுத்தணும்னு சொல்கிற ஓமிக்ரான் ரிஸ்க். 14-day ட்ராவல் டீட்டெயில்ஸ், அவர்கள் வந்து 14 நாள் எங்கே போயிருந்தாங்க அப்படின்னு ட்ராவல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நீங்கள் வந்து கொரோனா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் கொடுக்கணும். ரிக்கயர்ட் ஃப்ரம் December 1, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ரிக்கயர்ட் ஃப்ரம் December 1. December 1st அதை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓமிக்ரான் ரிஸ்க் இஸ் த நியூ வேரியண்ட் ஆஃப் கொரோனா வைரஸ். வேரியண்ட்னா அதுலேயே ஒரு மாடிஃபைடு அது சொல்கிறோம் இல்லையா, அதான் வந்து நியூ வேரியண்ட் அப்படிங்கிறது. வேரியண்ட்னா அதுலேயே மாறி இருக்கிறது. சென்டர் வந்து இது பண்ணியிருக்கு. இந்த யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி ஆன் சண்டே ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் மேண்டேட்டிங்னா மேக் இட் கம்பல்சரிலி கட்டாயமாக்குதல். மேண்டேட்டரி ஓவர் சொல்லுவாங்க டெஸ்ட் மேட்சில், லாஸ்ட் 1 ஹவரில் 4 மணிக்கு மேண்டேட்டரி கம்பல்சரியாக வந்து 20 ஓவர் போடணும். இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுவாங்க சொல்லுவாங்க, திஸ் ஃபீல்ட் இஸ் மேண்டட்டரி. மேண்டட்டரினா கட்டாயமாக ஃபில் பண்ணும். மேண்டட்டரி மீன்ஸ் கம்பல்சரி தட் ஆல் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ் என்டரிங் இந்தியா வில் ஹேவ் டு சப்மிட் 14-day ட்ராவல் டீட்டெயில்ஸ். 14 நாள் அவங்களோட பயண விபரத்தை சொல்லணும். அண்ட் அப்லோட் ஏ நெகட்டிவ் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் ரிப்போர்ட். பிசிஆர் அப்படின்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். இன்னொரு டெஸ்ட் இருக்குது, ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட். கொரோனாவுக்கு 2 டெஸ்ட் இருக்குது. இதில் இதுதான் ரிலேபிள் அப்படிங்கிறாங்க, பிசிஆர் டெஸ்ட் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். இன்னொன்று வந்து ரேட் டெஸ்ட்டு ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட். இதை டெஸ்ட் ரிப்போர்ட் ஆன் த ஏர் சுவிதா போர்ட்டல். அந்த போர்ட்டல் பேர் ஏர் சுவிதா போர்ட்டல், இந்தியில் வச்சுருக்காங்க. பிஃபோர் த ஜேர்னி தி நியூ கைட்லைன்ஸ் வில் கம் இன் டு எஃபெக்ட். கம் இன் டு எஃபெக்ட்னா அமலுக்கு வரும், புட் இன் டு ப்ராக்டிஸ் ஃப்ரம் December 1. தி ஆர்டிபிசிஆர் ரிப்போர்ட் டு பி அப்லோடட் ஷுட் ஹேவ் பின் கண்டக்டட் வித் இன் 72 hours ப்ரேயர் டு த ஜேர்னிங். அதாவது பயணத்துக்கு 72 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த போர்ட்டலில் நீங்கள் அதை ஏற்றிருக்கணும். ட்ராவலர்ஸ் ஃப்ரம் கண்ட்ரீஸ் அட் ரிஸ்க், எந்தெந்த நாடுகள்லாம் கண்ட்ரீஸ் அட் ரிஸ்க்னு இருக்குன்னா யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, பிரேசில், பங்களாதேஷ், போட்ஸ்வானா, சைனா, மரிஷியஸ், நியூசிலாந்து, ஜிம்பாப்வே, சிங்கப்பூர், ஹாங்காங் அண்ட் இஸ்ரேல் வில் நீட் டு டேக் த கோவிட் டெஸ்ட் போஸ்ட் அரைவல் அண்ட் வெயிட் ஃபார் ரிசல்ட்ஸ் ஆஃப் த ஏர்போர்ட் அக்கார்டிங் டு த கைட்லைன்ஸ்.